வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா யூனிட் டூவில் இருக்கக்கூடிய பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஆல்ரெடி பிரேக் ஈவன் அனாலிசிஸ் என்ன லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான். பிரேக் ஈவன் அனாலிசிஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வயபுளாக இருக்கா இல்லையா, அந்த காஸ்ட் நமக்கு இருக்குமா இல்லையா, அதுக்கு என்ன ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தப்ப நம்ம பிரேக்கிங் அனாலிசிஸ் பண்ணுவோம். க்ரியேட்டிங் எ நியூ ப்ராடக்ட், ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸ் இருக்குது, ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு பிரேக் ஈவன் எப்போ கிடைக்கும், இதை லான்ச் பண்ணோம்னா எவ்வளோ நாளாக நம்ம ப்ராஃபிட் இருக்குது, அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சேஞ்சிங் த பிஸ்னஸ் மாடல், எக்ஸிஸ்டிங் ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது, அதை வந்து ஏதோ புதுசாக மாற்றணும் அப்படின்ற நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பிரேக் ஈவன் அனாலிசிஸ் என்ன மாதிரி விஷயத்துக்குலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ட் அன்யூஸ்ட் கெப்பாசிட்டியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காகவும், டிட்டர்மைன்ட் இம்பாக்ட் ப்ராஃபிட் சேர்ஜஸ் இன் மேனுவல் ஆர் ஆட்டோமேஷன் மூலமாக இருக்குது, காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்டை வந்து இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு, டிட்டர்மைன் சேஞ்ச் இன் ப்ராஃபிட்ஸ் ஹஸ் ப்ராடக்ட் இஸ் ஆல்டர், டிட்டர்மேஷன் அமௌண்ட் ஆஃப் லாசஸ் ஆர் சப்சைட் இன் சேல்ஸ் சேல்ஸ் டவுன் டர்ன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, வேஸ்ட் மானிட்டர் பிரேக் ஈவன் பாயிண்ட் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ப்ரைஸ் அனாலிசிஸ், மினிமம் ஆஃப் எலிமினேட் யூஸ் ஆஃப் காம்போனன்ஸ் அண்ட் அதர் ரிடக்ஷன் ப்ரைசஸ் ஆஃப் சச்சஸ் ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி இன்க்ரீஸ் இன் பிரேக் ஈவன் பாயிண்ட். அடுத்து டெக்னாலஜி அனாலிசிஸ் அப்படின்றது என்னென்னா, இம்ப்ளிமெண்ட் நியூ டெக்னாலஜி ஒரு பிஸ்னஸ் எஃபிஷியன்சி அதோட கெப்பாசிட்டி வித் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் நமக்கு கிடைக்குது அப்படின்னா. காஸ்ட் அனாலிசிஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் கான்ஸ்டன்ட் வேரியஸ் எஸ்டிமேட் ஆஃப் சர்வே ஹெல்ப் ஆல்சோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இஃப் தேர் எலிமினேட்டட் த அனாலிசிஸ் வில் இன்க்ரீஸ் தி மார்ஜின் அண்ட் ரெடியூஸ் தி பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும், புஷ் ஷேர்ஸ் அண்ட் ஹையஸ்ட் மார்ஜின் ஐட்டம்ஸ் கே பிளேஸ் அட்டன்ஸ் பே க்ளோஸ் அட்டன்ஷன் டு ப்ராடக்ட் மார்ஜின் இட் தஸ் த ரெடியூசிங் ஆஃப் பிரேக் ஈவன் பாயிண்ட். அவுட் சோர்சிங் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டி எப்படி தான் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதையும் நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் மூலமாக நம்ம பண்ண முடியும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் இதோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ச் மிஸ்ஸிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு பிஸ்னஸில் எந்த பாசிபிள் டார்கெட்டை நீங்கள் நியூ எக்ஸ்பென்சஸ் அபவுட் எக்ஸ்பென்சஸாக நீங்கள் கண்டுக்க முடியுமா கூட்ட முடியுமா அப்படின்ற விஷயத்தை வந்து கவர் பண்ண முடியும். செட்டப் ரெவன்யூ டார்கெட்ஸ் உங்களுக்கு இது அந்த டார்கெட் வேணும். ஸோ இவ்வளோ நமக்கு கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற போது அந்த சேல் டார்கெட்டை நம்ம என்ன பண்ண முடியும், ரெவன்யூ இவ்வளோ புத்தே ஆகணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ண முடியும். மேக் அ ஸ்மார்ட் டிசிஷன்ஸ், ஏதோ ஒரு டிசிஷன் எமோஷன் டிசிஷன்ஸை விட எடுக்கிறத விட எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா என்டர்பிரனர் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட். அடுத்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் பிஸ்னஸ், ஸோ கீ காம்போனர் ஆஃப் பிஸ்னஸ் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு இருக்குது உங்கள் பிஸ்னஸ்க்கு, உங்கள் பிஸ்னஸ் வந்து எந்த ஃபண்டு தேவைப்படும், ஃப்யூச்சரில் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் ஈவன் அனாலிசிஸ் மூலமாக ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அதனால் வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஃபினான்சிங்க்கு நம்ம ஃபண்டை வந்து சோர்ஸ் பண்ணிக்க முடியும். பெட்டர் ப்ரைசிங், ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்னால உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன ஆக்சுவல் காஸ்ட் ஆகுது, ஸோ பெட்டர் ப்ரைசிங் மற்ற ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை காம்படிட்டரோட பெட்டர் ப்ரைசிங் கொடுக்குறதுக்கோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர் ஃபிக்ஸட் காஸ்ட், ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டூயிங் எ பிரேக் ஈவன் அனாலிசிஸ் கன்வெர்ட் ஆல் கவரிங் ஆல் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் கவர் பண்ணி கால்குலேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட்ஸ் எ சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ்பெக்ட் காஸ்ட் ஆஃப் ஆக்சுவல் காஸ்ட் அக்கார்டிங் டு த ரெக்கார்ட்ஸ். ஆக்சுவல் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா த அப்ரோச் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்டரேட்டிங் ஆஃப் காஸ்ட் லேயரிங் சச்சஸ் ஃபிஃபோர் லிஃபோர் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் மெத்தட் நம்ம படிப்போம். ஸோ அதை விட அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹிஸ்டோரியல் காஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் டு பி ஹெல்த் ஸ்டாக். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரியேஷன் எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் ஆர் ஓவர் ஆல் ஆக்டிவிட்டிஸ் வித் இன் த கம்பெனி. ஸோ கோர் ரீசன் ஃபார் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் டைம் கன்சியூமிங் ஆக்சுவல் காஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் கேன் பி அப்ராக்சிமேட்லி ஆர் ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டில் வந்து தான் கிடைக்கும். சின்ஸ் வி ஆர் யூசிங் இட் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆக்சுவல் காஸ்ட்டில் ஸ்லைட்டாக சில விஷயங்கள் மாற்றி யூஸ் பண்ணுறோம். ஸோ காஸ்ட் அக்கௌண்ட்டன் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் வேரியஸ் பிரேக்கிங் த்ரூ அவுட் டிஃப்ரெண்ட் பீரியடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காஸ்ட் அலைன்மெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆக்சுவல் காஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதோட அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டிங், ஸோ பட்ஜெட் நமக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டில் கிடைக்கும் சின்ஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு இன்க்ளூட் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஐட்டம் ஆஃப் பட்ஜெட் ஆஃப் ஃபைனல். ஸோ ஆல்சோ த கீ அப்ளிகன்ஸ் ஆஃப் பட்ஜெட் கம்பேர் ஃப்ரம் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் சப்சிக்வன்சல் பீரியட், ஒவ்வொரு பீரியட்லையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் பட்ஜெட்டிங்கை பார்த்துக்க முடியும். இன்வென்ட்ரி காஸ்ட் கன்சிஸ்ட் காஸ்டிங் அஸ் எக்ஸ்ட்ரீம் ஈஸி டு பிரிண்ட் ரிப்போர்ட் ஷோயிங் பிரிண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி பேலன்சஸ். ஸோ மல்டிபிள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஈச் ஐட்டம் இஸ் ஜென்ரேட் எண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன். ஸோ ரிசல்ட் என்ன நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த இன்வென்ட்ரி நமக்கு என்ன கிடைக்கும்னா இதில் கிடைக்கும்.
ஓவர்ஹெட் அப்ளிகேஷன், ஒவ்வொரு ஓவர்ஹெட்ஸில் என்ன இருக்குது, ஒரு காஸ்ட் ஆஃப் பூல்ஸ் ஆஃப் அலகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போன மந்தோட ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, க்ளோஸ் ஆக்சுவல் காஸ்ட்டோட இருக்கா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளிகேட் பண்ணி பார்க்க முடியும். ப்ரைஸ் ஃபார்முலேஷன், ஸோ வித் டீல்ஸ் ஆஃப் கம்பெனி டீல்ஸ் வித் கஸ்டம் ப்ராடக்ட் த யூசர் ஸ்டாண்டர்ட் கன்சல்சி ப்ராஜெக்ட் கன்ஸ்டமர்ஸ் ரெக்யர்மெண்ட் இட் மே ஆட் அ மார்ஜின். ஸோ ஒரு ப்ராடக்டை பொறுத்து அந்த ப்ரைஸ் ஃபார்முலேஷன் என்ன பண்ணிக்க முடியும், அப்புறம் அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பாசிபிள், பட் மற்றதில் இது வந்து பாசிபிலிட்டி இல்லை, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இல்லாமல் அப்படின்றது தான். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது, மீண்டும் உங்களை நாலு பேர் வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமே வருது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.